ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க, உங்க கண்களை மூடி இந்த கதையில வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கடல் புறாவோட இறுதி அத்தியாயத்தில் இருக்கோம். காதல் உணர்ச்சிகள் அதிகமாகவும் கற்பனை மிக பிரமாதமாகவும் இருக்கிற இந்த கடல் புறாவை எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை kathaikalanjiyam@gmail.com இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. அண்ட் அகெயின், நம்ம கடல்புறாவோட கிளைமேக்ஸில் இருக்கும். உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காமல் இது கிளைமேக்ஸ் கேட்கலாம் வாங்க. சாண்டில்யனின் கடல்புறா, பாகம் 3, அத்தியாயம் 73. வீரராஜேந்திரரின் நகைச்சுவை. அனபாயனிடம் விடை பெற்று அவன் வீரராஜேந்திர சோழ தேவருக்களித்த முத்திரை ஓலையையும் பெற்றுக்கொண்டு தாய் நாட்டை நோக்கி கிளம்பிய இளைய பல்லவனுக்கு ஸ்ரீ விஜயத்தில் கடைசி தினத்தில் நடந்த விஷயங்கள் பல விசித்திரமாகவே இருந்தபடியால் அவன் கடலில் பயணம் செய்த 2 மாத காலம் திரும்ப திரும்ப அவற்றை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தான். தான் பயணப்படும் முன்பு அனபாயர் காஞ்சனாதேவிக்கும் தனக்கும் சோழ நாட்டில் திருமணம் நடக்கும் என்றும், அதுவரை அவள் தனி மரக்கலத்திலேயே பயணம் செய்ய வேண்டும் என்றும், தங்கள் இருவருக்கும் அளவுக்கு மீறிய சந்திப்பு கூடாதென்றும் எச்சரித்ததையும், அதன்படியே காஞ்சனாவை அவள் பெயருள்ள தனி மரக்கலத்தில் ஏற்றிவிட ஏற்பாடு செய்ததையும் நினைத்து பார்த்த இளைய பல்லவனுக்கு அந்த எச்சரிக்கைகள் கெடுபிடிகள் அனைத்தும் அர்த்தமற்றவையாக தெரிந்தன. காஞ்சனாதேவி ஸ்ரீவிஜயத்தின் இளவரசி என்ற முறையில் பல தோழிகளுடன் படகில் அவளது மரக்கலத்துக்குச் சென்றபோது தன்னை நோக்கி புன்முறுவல் செய்ததை கூட அவனால் ரசிக்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு வெறுப்பை தந்தது அனபாயர் தன்னிடம் முத்திரை ஓலையை கொடுத்தபோது கூட ஜெயவர்மன் நிபந்தனையை கூற மறுத்ததுதான். ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்த எனக்கும் தெரியாமல் ஒரு ரகசியம் இருக்க வேண்டுமா என்று இளைய பல்லவன் திரும்ப திரும்ப சிந்தித்து மனம் புழுங்கிய வண்ணம் அந்த 2 மாத கால பயணத்தை நடத்தினான். அவனால் முறியடிக்கப்பட்ட கலிங்கத்தின் கடற்படை கிழக்கு சமுத்திரத்தில் தலை காட்டாததாலும், கடல்புறாவுடன் காஞ்சனா, மஞ்சளழகி ஆகிய 2 மரக்கலங்களைத் தவிர வேறு 2 போர்க்கலங்களும் துணை வந்ததாலும், எந்தவித இடையூறுமின்றி பயணம் நடந்ததாலும் ஜெயவர்மன் நிபந்தனை இரகசியத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தான் இளைய பல்லவன். அந்த இரகசியங்கூட அவன் மனதை குத்தவில்லை. போயும் போயும் தன்னிடம் கலிங்கத்தின் கடல் பலத்தை உடைத்து ஸ்ரீவிஜயத்தை பணிய வைத்த தன்னிடம் கூட அனபாயன் நிபந்தனையை மறைத்தானே என்ற மனத்தாங்கல் அவனுக்கு இருந்து கொண்டிருந்தது. இந்த மனத்தாங்கலை சிறிது ஆற்றிக்கொள்ள இருமுறை காஞ்சனாதேவியின் மரக்கலத்தை அருகில் வரச் சொல்லி தான் அதற்கு சென்று அவளிடம் பேசுவதற்கு செய்த முயற்சியும் ஈடேறவில்லை. காஞ்சனா அவனை 2 முறை தளத்திலேயே சந்தித்தாள். அவளை கிட்டி பேச முற்பட்ட போது, "சோழ நாடு வரட்டுமே, கிணற்று நீரை வெள்ளமாக கொண்டு போய்விடும்" என்று தடுத்து அனுப்பிவிட்டாள். இளைய பல்லவனுக்கு அவள் போக்கு பரம விசித்திரமாக இருந்தது. தன்னிடம் மையலில் சிக்கி திண்டாடிய காஞ்சனாதேவிக்கு எத்தனை துடுக்கு உண்டாகிவிட்டது என்பதை எண்ணி வியந்தான். இவள் என்ன பாலூர் பெருந்துறை மாடியறையையும் இதே கடல்புறாவின் உச்சித்தட்டையும் மறந்துவிட்டாளா என்று தங்கள் காதல் உதித்து மலர்ந்து உறுதிப்பட்ட இடங்களை எண்ணி தன்னை கேள்வியும் கேட்டுக்கொண்டான். இடையிடையே மஞ்சள் அழகியின் அழகிய முகம், தன் சுகத்துக்காக அவள் செய்த மகத்தான தியாகம் அவன் மனக்கண் முன் எழுந்தது. அதைத் தொடர்ந்து அவனிடமிருந்து பெருமூச்சு வந்து கொண்டிருந்தது. இத்தகைய மனோநிலையில் 2 மாத கால பயணத்தை முடித்து
புகார் துறைமுகத்துக்குள் கடல் புறாவை புகவிட்ட இளைய பல்லவன் கண்ணெதிரே பெரும் மனித சமுத்திரம் விரிந்தது. கடல் புறா துறைமுகத்துக்கு வந்து நங்கூரம் பாய்ச்சு முன்பாகவே படகுகள் பல சோழர் புலிக்கொடிகளை தாங்கிக் கொண்டு கடல் புறாவை நோக்கி வந்தன. கடற்கரை மணலில் வாத்தியங்கள் இசைத்தன. கடல் புறா நங்கூரம் பாய்ச்சிய தருணத்திலேயே புகாரின் அரண்மனை தளத்திலிருந்து பெரும் தாரைகள் தங்கள் மாவீரனை வரவேற்பன போல் பெரிதாக சப்தித்தன. கடல் புறா நங்கூரம் பாய்ச்சி நின்றதும் அதை எதிர்நோக்கி வந்த படகுகளில் பிரதான படகுகளிலிருந்து சோழ நாட்டு சேனாதிபதி நூலேனியில் ஏறி வந்தார். அவரை தொடர்ந்து வந்த நான்கு வீரர்கள் தளத்தில் நின்ற கருணாகர பல்லவனுக்கு சிரங்கள் தாழ்த்தி வாட்களையும் தாழ்த்தி வணங்கினார்கள். சோழர்கள் கீர்த்தியை கடலெங்கும் பரப்பிய வீரரே, வருக, உங்களை வரவேற்கும் பாக்கியத்தை மன்னர் எனக்களித்திருக்கிறார் என்று முகமன் கூறி சேனாதிபதி வரவேற்ற சமயத்தில் அந்தி பொழுது நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த அந்தி வேளையில் புகார் இணையற்ற இயற்கை வனப்புடன் விளங்கியது. தாய்நாட்டு பிரதான துறைமுகமான புகார் கரிகாலன் காலத்துக்கு பிறகு அதிகமாக சோழர்களால் பரிபாலிக்கப்படவில்லை என்றாலும், அதன் கோட்டைகள் சரியாக பழுது பார்க்கப்படவில்லை என்றாலும், அதன் பழைய கம்பீரமும் வனப்பும் குறையவில்லை என்பதை கண்ட கருணாகர பல்லவன் அந்த இரண்டு மாதங்களில் முதன் முதலாக மகிழ்ச்சி பெருமூச்சு விட்டான். அவன் முகம் மலர்ந்த அதே சமயத்தில் அந்தி நெருங்கியதால் ஆயிரம் ஆயிரம் விளக்குகளும் பந்தங்களும் புகாரின் கரையில் ஏற்றப்பட்டு மாலை செக்கர் வானத்துடன் போட்டி போட்டும் மாலையின் வெளிச்சம் இருந்து கொண்டிருந்ததால் அந்த போட்டியில் வெற்றியடைய முடியாமல் அரைகுறை சிவப்புடன் தெரிந்தன. மீண்டும் அரண்மனை தாரைகள் சப்திக்கவே அரண்மனையிலிருந்து கிளம்பிய ஆயிரம் வெண்புறாக்கள் படபடவென்று இறக்கையை அடித்து ஆகாயத்தில் பறந்து கடல் புறாவை நோக்கி வந்தன. அதை கண்டு பிரமித்த இளைய பல்லவனிடம் மெதுவாக சொன்னார் சோழர் நாட்டு சேனாதிபதி, கடல் புறாவுக்கு மன்னர் செய்யும் மரியாதை இது, வாருங்கள் போகலாம் என்று. காஞ்சனாதேவியையும் தோழிகளையும் அழைத்து வர அமீருக்கு உத்தரவிட்ட இளைய பல்லவன் சோழ பேரரசை சந்திக்க சேனாதிபதியுடன் கிளம்பினான். சேனாதிபதியின் படகில் இளைய பல்லவன் நின்று வர மற்ற படகுகளில் வாலேந்திய வீரர்கள் நின்ற வண்ணம் பயணம் செய்ய, அந்த படகு கூட்டம் அணிவகுத்த வண்ணமே கரையை அடைந்ததும் கரையில் குதித்தான் கருணாகர பல்லவன். குதித்ததும் குனிந்து கடலலை நனைத்திருந்த மணலை கையில் எடுத்து கண்களால் பார்த்த கருணாகர பல்லவன் பல வினாடிகள் தாய்நாட்டின் அந்த மணலை தொட்டதால் மெய்மறந்து நின்றான். அவன் கரையில் குதித்து கால் வைத்தவுடனேயே பற்பல வானங்கள் சீறி ஆகாயத்தை நோக்கிச் சென்றன. மக்கள் பந்தங்களை எடுத்து தலை உயரத்தில் ஆட்டினார்கள். பேரிகைகள் சப்தித்தன. வீரர்கள் புடைசூழ மணலில் நடந்து சென்ற இளைய பல்லவன் ஆரம்ப சாலையை அடைந்ததும் அங்கு வெண்புறவிகள் பூட்டிய ரதம் ஒன்று அவனை ஏற்றிச் செல்ல காத்திருந்தது. இப்படி அரச மரியாதைகளுடன் வந்த அந்த கடல் வீரனை பார்க்க வழி நெடுக மக்கள் நின்று ஆராவரித்து தங்கள் மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர். அம்மாவீரனை தமது அரண்மனை வாயிற்படியிலேயே சந்தித்தார் வீரராஜேந்திர சோழத்தேவர். மன்னனே வெளிவந்து வரவேற்கும் பாக்கியம் யாருக்கும் கிட்டாதது என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் வீரராஜேந்திரருக்கு தலைவணங்கி அனபாயன் அளித்த முத்திரை ஓலையையும் சமர்ப்பித்தான். வீரராஜேந்திர சோழத்தேவர் அந்த இடத்திலேயே முத்திரை ஓலையை உடைத்து நீண்ட நேரம் படித்தார். அவர் முகத்தில் ஏதோ விவரிக்க இயலாத புன்முறுவல் ஒன்று விரிந்தது. அதை சட்டென்று மறைத்து கொண்ட அவர், கருணாகரா, நீ சென்று நீராடி உணவருந்தி என் அந்தரங்க அறைக்கு வா, நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிரம்ப இருக்கின்றன என்று கூறிவிட்டு இளைய பல்லவனை அழைத்துச் செல்ல சேனாதிபதிக்கு உத்தரவிட்டார். இளைய பல்லவன் தனக்காக ஒழித்துவிடப்பட்ட அறையில் நுழைந்ததும் அங்கிருந்த பஞ்சனையில் பல வினாடிகள் உட்கார்ந்து விட்டான். வெளிநாட்டிலிருந்து வரும் சக்கரவர்த்திகளுக்கு கூட கிடைக்காத வரவேற்பை தமிழ் மக்கள் தனக்கு அளித்ததை எண்ணி எண்ணி, இத்தனைக்கு நான் தகுதியா,
என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அனபாயர் ஓலையை படித்ததும் வீரராஜேந்திரர் ஏன் புன்முறுவல் கொண்டார்? அதில் என்ன அப்பேற்பட்ட அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவேளை அந்த நிபந்தனையாயிருக்குமோ என்றும் கேட்டுக்கொண்டான். எதற்கும் விடை காணாததால் எழுந்து ஸ்நான அறை சென்று பணிமக்கள் நீராட்ட நீராடி உணவருந்தி படைத்தலைவன் அணிய வேண்டிய உடைகளை அணிந்து கொண்டு மன்னரை சந்திக்க தயாரானான். 6 நாழிகைகள் ஓடிய பின்பு சேனாதிபதியே வந்து இளைய பல்லவனை மன்னரிடம் அழைத்துச் சென்றார். வீரராஜேந்திர தேவரின் அந்தரங்க அறையில் அன்று மன்னர் மட்டுமில்லை, இன்னும் படைத்தலைவர்களும் மந்திரிகளும் நிரம்பியிருந்தார்கள். அவர்கள் முன்னிலையில் தலைவணங்கிய இளைய பல்லவனின் தலைமீது தனது 2 கைகளையும் வைத்து ஆசிர்வதித்த வீரராஜேந்திர தேவர் அவன் தலை நிமிர்ந்ததும் பக்கத்தில் இருந்த மந்திரியிடமிருந்து ஒரு பெரும் பேலையை வாங்கி கொண்டார். பேலை புறா உருவத்தில் இருந்ததைக் கண்ட இளைய பல்லவன் பிரமித்தான். அந்த பிரமிப்பை உச்சநிலைக்கு கொண்டு போயின வீரராஜேந்திரரின் சொற்கள். வண்டை மன்னனே, அருகில் வா. வண்டை குறுநிலத்தை நீ நாட்டுக்குச் செய்த பணிக்காக உனக்கு அளிக்கிறோம். நீ பரம்பரை பரம்பரையாய் அதை ஆளவும் இம்மாநிலத்துக்கும் மக்களுக்கும் நீயும் உன் சந்ததிகளும் சேவை செய்யவும் இதில் சாசனம் இருக்கிறது. பெற்றுக்கொள். இனி உன்னை மக்கள் கருணாகர தொண்டைமான் என அழைப்பார்கள். வண்டையின் தொண்டைமானே, உன் பணிகள் மென்மேலும் நீ பிறந்த இந்த நாட்டுக்கு கிடைக்கட்டும் என்றார் வீரராஜேந்திரர். கனவில் இருப்பவன் போல் புறா உருவில் இருந்த அந்த வெள்ளிப்பேழையை பெற்ற மறுகணம் அந்த அறையில் இருந்தவர்களில் பிரதான மந்திரி தவிர மற்ற எல்லோரும் வண்டை மன்னனுக்கு தலைவணங்கினர். திடீரென உள்நுழைந்த 2 மங்கையர் அவனுக்கு ஆலத்தி எடுத்து இன்னிசை இசைத்து திருஷ்டி கழித்து வெளியே சென்றனர். எதற்கும் அசையாத கருணாகர பல்லவன் இதயம் பெரிதும் நெகிழ்ந்து கிடந்தது. திடீரென குறுநில மன்னன் பதவி சுமத்தப்பட்டதால் பிரம்மை பிடித்து போன அவன் நீண்ட நேரம் செயலற்று நின்றான். அந்த நேரத்தில் மன்னன் செய்த சைகையின் விளைவாக அனைவரும் போய்விட்டபடியால் மன்னருடன் தனித்து விடப்பட்ட கருணாகர பல்லவன் திடீரென பேலையை தரையில் வைத்து மண்டியிட்டு மன்னர் தாள்களை தன் 2 கைகளாலும் பிடித்து கொண்டான். அவனை தன் 2 கைகளாலும் தூக்கி பிடித்து நிறுத்திய வீரராஜேந்திரர், இதை கண்டு பிரமிக்காதே, இன்னும் இருக்கிறது என்று கூறி அவனை அந்த அரை கோடிக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த 1 கதவை திறந்தார். இளைய பல்லவன் கண்கள் நிலைத்தபடி நின்றன. இது என்ன, இது என்ன என்று குளறினான். வீரராஜேந்திரர் மெல்ல நகைத்தார். தெரியவில்லையா உனக்கு? அது காஞ்சனாதேவி, அது மஞ்சளழகி என்றும் நகைப்புக்கிடையே கூறினார். அத்துடன் அவன் காதருகில் குனிந்து, இதுதான் ஜெயவர்மன் நிபந்தனை. காஞ்சனாதேவிக்கு சமதையான வாழ்வளித்து மஞ்சளழகியையும் உனக்கு திருமணம் செய்து வைத்தாலொழிய சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டான் ஜெயவர்மன் என்றும் ரகசியமாக சொன்னார். அந்த சமயத்தில் பேச இளைய பல்லவன் நா மறுத்தது. சொல்லுக்கும் மீறிய உணர்ச்சிகளால் இவன் புரண்டான். இருப்பினும் மன்னவா, இருவர் 2 மனைவியர் என்று தட்டு தடுமாறினான் இளைய பல்லவன். வீரராஜேந்திரர் பலமாக சிரித்தார். சோழர் மன்னர்களில் யார் 1 மனைவியுடன் காலந்தள்ளியது? ராஜராஜரா, ராஜேந்திரரா? யாருக்கு 2 மனைவியருக்கு குறைச்சல்? ஏன், என்னைத்தான் எடுத்துக்கொள்ளேன், என் கதி எப்படி என்றும் கேட்டார். அத்துடன், எங்களை எல்லாம் பார்த்தால் நீ அதிர்ஷ்டசாலி. உனக்கு கிடைத்த 2வரும் மனமொத்தவர்கள். மஞ்சளழகியின் குணம், தியாகம் எல்லாம் காஞ்சனாதேவியையும் ஆட்கொண்டு விட்டதால் அனபாயர் இஷ்டப்படி தனது மரக்கலத்திலேயே மஞ்சளழகியை உன் கண்ணில் கூடப்படாமல் கொண்டு வந்திருக்கிறாள். இந்த சேர்க்கை மிக அபூர்வம் என்று கூறி நகைத்தார். பதிலுக்கு நகைக்க படைத்தலைவனுக்கு திறனி இல்லை. அனபாயன் எத்தனை ரகசியமாக காரியத்தை முடித்திருக்கிறான் என்று எண்ணி கோபப்பட முயன்றான். கோபம் வரவே மறுத்தது.
அந்த சமயத்தில் வீரராஜேந்திர தேவர் அந்த அறைக்குள்ளிருந்த சாளரத்தின் குறுக்கே வந்திருந்த மரக்கிளையை நோக்கி கையை நீட்டி, அதோ பார், ஒரே கிளையில் இரண்டு புறாக்கள் உட்கார்ந்திருக்கின்றன. கடல் புறாவை இயக்கிய நீ அந்த மாடப்புறாக்களை இயக்கப்பார். கடல் புறாவை இயக்குவதை விட இந்த புறாக்களை இயக்குவது எத்தனை கடினம் என்பதை போக போக புரிந்து கொள்வாய் என்று மேலும் நகைச்சுவை காட்டியதன்றி அவனை அந்த அறைக்குள் பலவந்தமாக அனுப்பிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார். அவர் நகர்ந்ததும் எதிரே கிளையில் உட்கார்ந்திருந்த இரு புறாக்களும் பறந்தோடின. உள்ளே இருந்த இரு மானிட புறாக்களும் பறக்கவும் இல்லை, இருந்த இடத்தை விட்டு நகரவும் இல்லை. தன் வாழ்விலே இணைந்துவிட்ட அந்த இரு புறாக்களையும் மாறி மாறி பார்த்த இளைய பல்லவன் பிரம்மை பிடித்து பேச நா எழாமலும் நகர கால் எழாமலும் பல வினாடிகள் நின்றுவிட்டான். இருவரையும் அவன் அப்படி ஒரேவித உடையில் காண்பது அப்பொழுதுதான் முதல் தடவை. ஒரேவித வெண்பட்டு இவ்விருவருக்கும் ஏது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஒரேவித தலை கொண்டை, ஒரேவித வைரச்சுட்டி, ஒரேவித முத்துக்காதனி முத்தாரமும் பார்ப்பதற்கு இருவரும் இரட்டையர் போல் இருந்தனர். அத்தனை செயற்கை அலங்காரத்திலும் இயற்கை வெளியிட்ட ரகசியம் மட்டுமே அவர்கள் வெவ்வேறு என்பதை காட்டிக் கொடுத்தது. வெட்கத்துடன் காதலனை பார்த்த அந்த இரு காரிகைகளின் கண்களும் வெவ்வேறாயிருந்தன. அழகுடன் வீரம் கலந்து நின்ற காஞ்சனாதேவியின் கண்கள் அவன் பாலூர் பெருந்துறை நீதி மண்டபத்தில் வில்லெடுத்து அம்பை தொடுத்து நின்ற காரிகை என்பதை எடுத்து காட்டின. விஷமத்துடனும் நாணத்துடனும் அசைந்து அலட்சியமாக சிரித்த மஞ்சள் அழகியின் கண்கள் கொள்ளையரிடையே அக்ஷயமுனை கடற்கரையில் உலாவிச் சென்று நடனம் புரிந்த கண்ண செய்வால் கொள்ளையர் மனங்களையே அசைத்த அழகியை நினைவுபடுத்தின. காஞ்சனாதேவியின் சிவந்த செண்பக மொட்டு போன்ற உதடுகளின் கம்பீரத்தை பார்த்து நகைத்தன மஞ்சள் அழகியின் சற்றே பெரிய செம்பருத்தி இதழ்கள். அந்த இருவரின் கன்னங்களின் செழுமை இளைய பல்லவனை வா வா என்றழைத்தன. சேலைக்கும் கச்சைக்கும் இடையில் தெரிந்த சிற்றிடைகள் இரண்டும் தங்க பாலங்கள் போல்தான் இருந்தன. ஆனால் ஒன்றில் மட்டும் சிறிது மஞ்சள் நிறம் அதிகமாக ஏறியிருந்தது. இயற்கையின் அந்த இரண்டு வகை புஷ்பங்களில் எது சிறந்தது என்பதை நிர்ணயிக்க முடியாமல் நின்ற இளைய பல்லவனை நோக்கி இரு மங்கையரும் ஒரு வினாடி புன்னகை பூத்தனர். மறு வினாடி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நகைத்தனர். பிறகு அவனை நோக்கி வந்தனர். இளைய பல்லவன் திடீரென நின்ற இடத்தை விட்டு அகன்று விடுவிடு என சாளரத்துக்குச் சென்று அதில் சாய்ந்து வெளியே தலையை நீட்டி கடலில் ஆடி நின்ற கடல் புறாவை பார்த்தான். காற்றின் வேகத்தில் ஆடி கடல் புறா தன்னை கடலுக்கு அழைப்பது போல் தோன்றியது. ஆனால் நங்கூரம் பாய்ச்சிய கடல் புறா எப்படி அசைய முடியாதோ அப்படி இரு நங்கூரங்களால் நிறுத்தப்பட்ட தானும் நகர முடியாதென்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் பெரும் சங்கடத்துக்குள்ளானான். அவன் பின்னால் இரு புறத்திலும் இரு வெண்பட்டுகள் கால்புறத்தில் உறைந்தன. அவனை அடுத்து இரு புறத்திலும் இரு பூவுடல்கள் சாளரத்தின் மீது சாய்ந்தன. அப்படி சாய்ந்தபடியே அவன் மீது மெல்ல பட்டுக்கொண்டிருந்த உடலுடன் காஞ்சனாதேவி கேட்டாள், கிளையில் இருந்த புறாக்கள் ஓடிவிட்டனவே என்று வருத்தமா என்று. இல்லையக்கா, இரண்டு புறாக்கள் வந்துவிட்டனவே என்று அஞ்சுகிறார் என்று மஞ்சளழகி மெல்ல நகைத்தாள். படைத்தலைவரா அஞ்சுவார் மஞ்சளழகி என்று கேட்டாள் காஞ்சனா. அந்த இரு அழகிகளின் மனமொத்த நிலையைக் கண்டு இளைய பல்லவன் வியப்படைந்தான். இருவர் அருகாமையும் அவனை சொர்க்கலோகத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்ததால் அவர்கள் விஷம பேச்சுக்கும் சிரிப்புக்கும் அவன் பதில் சொல்லவில்லை. சாளரத்தின் கீழே தொங்கிக் கொண்டிருந்த அவன் இரு கரங்களும் எழுந்து அவ்விருவர் இடைகளிலும் தவழ்ந்து சென்றன. அப்பொழுது கடலை பார்த்த வண்ணமே மஞ்சள் அழகி கேட்டாள், ஏனக்கா, இவர் படைத்தலைவர்தானே என்று. இல்லை, இடைத்தலைவர் என்று கூறி மேலுக்கு வேடிக்கையாக சிரித்துவிட்டு தனது இடையில் தவழ்ந்த அவன் இடது கரத்தின் விரல்களுடன் த
தன் விரல்களை பிணைத்து கொண்டாள் காஞ்சனாதேவி. மஞ்சள் அழகியும் மெல்ல நகைத்துவிட்டு காஞ்சனாதேவி தந்திரத்தை அவளும் கையாண்டாள். இருவர் இடைகளையும் தன்னை நோக்கி இழுத்து அழுத்தின அவன் கைகள். அவன் இரு கைவிரல்களும் அந்த இரு மங்கையரின் பூ விரல்களுடன் கலந்து திரும்பி அவற்றை நெறித்தன. உணர்ச்சி அலைகள் புரண்டன. மூவரும் பேச்சிழந்தனர். கண்களை கண்கள் பார்க்கும்போதுதான் வாய்ச்சொல் பயனில என்று வள்ளுவர் சொன்னார். ஆனால் கைவிரல்கள் கலந்தாலும் கதி அதேதான் என்பதை இளைய பல்லவன் அந்த சமயத்தில் புரிந்து கொண்டான். அந்த இருவரும் வெளியில் நகைத்து பேசினாலும் எத்தனை தந்திரமாக ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் தன் கை விரல்களை பிடித்து கொண்டார்கள் என்பதை நினைத்து பார்த்த அவன் இந்த இரகசிய போட்டி அவர்களுக்குள் ஆயுள் முழுவதும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டான். அந்த போட்டியில் அவன் சிக்கிக்கொண்டது தூரத்தே கடலில் ஆடி நின்ற கடல் புறாவுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். வேண்டும் வேண்டும் உனக்கு என்று அவனை நகையாடுவது போல் கடல் புறா தனது பெரும் மூக்கை தாழ்த்தி உயர்த்தியது. அலைகள் கடலில் பெரிதாக எழுந்து அரண்மனை சாளரத்தில் மூவரிடையே எழுந்து கொண்டிருந்த உணர்ச்சி அலைகளுடன் போட்டி போட்டன. அந்த சாளரத்தில் மேற்கொண்டு துவங்கிய நாடகத்தை காண வெக்கப்பட்டது போல் பேரலையொன்றில் அதிகமாக மேலெழுந்த கடல் புறா திடீரென தாழ்ந்து தன் முகத்தை கடல் அலைகளுக்குள் மறைத்து கொண்டது. அது திரும்ப தலை தூக்கிய போது எதையும் பார்க்க முடியவில்லை. சாளரத்தின் கதவு மூடியிருந்தது. சாண்டில்யனின் கடல் புறா முடிவு பெற்றது. கடல் புறாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நாவலோட உங்களிடம் சேரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிமொழி.